ஹாய் ஆல், இன்னைக்கு சூப்பரான மேரேஜில் சாப்பிட்ற அதே டேஸ்டில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரே தம்மில் தான் நான் செய்கிறேன். இந்த பிரியாணி டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் 150 கிராம் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க. அப்புறம் பட்டை, லவங்கம், கிராம்பு, பிரிஞ்சல, ஒரு 3 பெரிய வெங்காயம், நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வந்த பிறகு புதினா, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு 1 ஸ்பூன் வர மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 6-7 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் சிம்மில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 3 தக்காளி ஆட் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் தயிறு இதுவும் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இப்போ அரைக்கிற சிக்கன் எடுத்துருக்கேன், அதுவும் இதில் போட்டு 10 நிமிஷம் அப்படியே சிம்லேயே நல்லா வெந்து வரட்டும். 10 நிமிஷம் ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு சுடு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் ரைஸ்க்கு 4 கப் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி 1/2 லெமன் போட்டு இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் பார்த்துட்டு தம் போட்டுக்கலாம். சிம்மில் ஒரு 20-25 மினிட்ஸ் கழித்து எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான எம்மியான சிக்கன் பிரியாணி ரெடி. இந்த பிரியாணி அப்படியே கல்யாணத்தில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். நான் செஞ்ச குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 1/2 கேஜி, ஒரு 4-5 பேர் கூட சாப்பிட்லாம். இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.